அம்மா, அவர் கல்ஃப்ல இருக்க பிசினஸ் நிறுத்திட்டு இங்கே ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? என்ன பிரச்சனை? அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் செட்டில் பண்ணணுமா? இப்ப அவர்கிட்ட இருக்க காசு பத்தாதுன்னு சொன்னாரு. சிஜோ கிட்ட கேட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு. ஏமா, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் நான் அவங்க கிட்ட கேக்குறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத, சிஜோ சம்மதிக்க வைக்கிறது என்னோட முழு பொறுப்பு. ஏன்னா நீ என்னோட ஒரே ஒரு மருமகன் தானே. நீ ஒரு விஷயம் சொன்னா என்னால அதை மறுக்க முடியுமா? அச்சான் சொன்னா சரிதான். யூ டோன்ட் வரி மை டியர். என் அக்கா விஷயத்துல கூட மச்சானுக்கு இவ்வளோ அக்கறை இல்லை. இல்லை அப்பா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தது, அதனால தான். முதல்ல நீ இதை குடி குடி குடி. நீ கேட்டது உனக்கு கிடைச்சது. இதோ இதே மாதிரி வாங்கி அப்படி ஒரு கல்பாடி. அப்படின்னா சேர்ஸ். அது இனிமே நீ வர்கீஸோட வலது பக்கத்தில் உட்காரலாம். என்னடா மச்சான், தைரியமாக சொல்லி என்னாச்சுமா? சாந்திரம் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களாப்பா? இல்லையே. அலெக்ஸுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. உன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். எவ்வளோன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? எவ்வளோ வேணும்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அது எவ்வளோனாலும் நம்ம கொடுக்கணும். நம்ம பொண்ணோட வாழ்க்கை இல்லை. அவன் முத முதல்ல கேட்கும் போது நம்ம இல்லைன்னு எப்படி சொல்கிறது? இங்கே பாருங்க, குடிச்சிட்டு வாக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க. பா, நீ இந்த பாரு, குடிச்சிட்டு பேசாத அவர்கிட்ட. காசு கொடுக்க வேண்டியது நான்ப்பா. எதாக இருந்தாலும் நம்ம கௌரவத்தை பார்க்க வேணாமா? என்னடா மச்சான், அதானே போறியா? போ, நீயும் போறியா? ஏ, நீ வாடா, லைட்டாக ஊத்துறா. சாண்ட்ரா குட்டி, ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ற? உங்க மாமனார் மருமகனை நல்லா கவனிச்சிருக்காரு போல. ரொம்ப கேட்டாங்க, அதான் ஒன்னே ஒன்று, ஜஸ்ட் ஒன். அப்பா மாதிரி டெய்லிலாம் வேண்டாங்க, எப்பயாச்சுன்னா ஓகே. இல்லடாம்மா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப் போலாமா? சூப்பர். எங்க? குளு, மணாலி? எல்லாரும் அடிக்கடி போற இடம் தானே இந்த குளு மணாலிலாம். என் ஃப்ரெண்டுக்கு கேங்டாக்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, முன்னாடி போயிருக்கேன். பா, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும் தெரியுமா? நம்ம அங்க போலாமா? டன். நாளைக்கே அவன்கிட்ட சொல்லி ஃபிக்ஸ் பண்றேன். அப்புறம் இங்க இருக்கிற டீல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் உடனே கிளம்பிடலாம். அப்புறம் அம்மா கிட்ட அந்த பண விஷயத்தை பற்றி பேசினியா? நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா சிஜோ கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே நம்ம ரெண்டு பேர் தூங்கலாமா? வா. ஹலோ, சொல்லி சார், என்ன பண்றீங்க? இப்போதான்டி சாப்பிட்டு வந்தேன். ஏ, மாமனார் வர்கீஸ் சார் ஆரம்பிச்சிட்டாரா என்ன? ஆ, எப்பவுமே அது மாதிரி தானே, ஃபுல் டைம் போகுது. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குடி. என்ன பிரச்சனை? எதுவும் சீரியஸா? கொஞ்சம் பிரச்சனை தான். சாந்திரா இருக்கல, மச்சானுக்காக ஒரு 25 ரூபா கேட்டிருக்கா. 25 ரூபாவா? அப்படின்னா? அப்படின்னா 25 லாக்ஸ். 25 லட்சமா? உன்கிட்ட கேட்டாங்களா? என்கிட்ட இல்ல, அவ அம்மாட்ட கேட்டா. அம்மா என்கிட்ட கேட்டாங்க. என்னது இது சிஜோ? நீ என்ன, ஏடிஎம் மெஷினா? கேக்கும் போதெல்லாம் குடுக்கறதுக்கு? இல்லடி, நான் குடுக்கறேன்னு சொல்லல, அவங்க ஜஸ்ட் கேட்டு தான இருக்காங்க. இன்னும் லோன் எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்றியா? கல்யாணத்துக்கு எடுத்த லோனே இப்ப இஎம்ஐ டியூ ஆயிருச்சு. இங்க பாரு சிஜோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கும் போது நல்லா யோசிச்சு தான் எடுக்கணும், முக்கியமா பணம் விஷயத்துல. சரி. அப்புறம் எனக்கு இன்னைக்கு மெயில் பண்ண வேண்டியிருக்கு, அப்போ அது கொஞ்சம் சரி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ம், ஓகே. வெல்
உள்ளள ஒரு கோடு எந்த நோய் தேடி வந்ததே. என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்னங்க இன்னைக்காவது முடியெல்லாம் வெட்டி கொஞ்சம் பார்க்க அழகா நீட்டா இருக்கலாம்ல? வயசான காலத்துல எல்லாம் யார் பாக்குறது? ஏங்க அங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க, நம்ம புள்ள அங்க அசிங்கப்பட கூடாது. இல்ல நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்ப இதுதான் ஸ்டைல். நான் சொல்றது கொஞ்சம் தள்ளுங்கப்பா. அப்பா கொஞ்ச நேரமா பாட்டும் கண்ணாடியுமா தான் இருக்காரு. புது ஜென்ரேஷன்ல போலாமா? அம்மா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. இங்க வா. அது என்ன பட்டன் போடாம இருக்க, இப்படியாடா போடுவ? அப்பா இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. நீ யாரோட மக? அப்பாவோட. ஏன் பிள்ளையாச்சு? உங்களோட பையன் தானே. கண்ணா அம்மாவோட குடை எடுத்துட்டு வா. குடையா? எதுக்கு, நம்ம கார்ல தானே போறோம். அதான் மறந்துட்டேன், அங்க எல்லாமே ஏசி தாமா, மழை பெஞ்சாலும் நினையாது. அது மாதிரி பிளேன் பக்கத்துல பாக்கலாம். டேய் நம்ம பிளேனை தொட முடியுமா? ஏய் தொடறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள உன்ன வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்க தான் போறேன். பாருங்க அம்மாவை. அம்மாக்கு எதுமே தெரியல, சும்மா ஏதாவது சொல்லிட்டாப்புல. டைம் ஆயிடுச்சா? ஏ கார் வந்துருச்சுமா? சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்கமா. வாங்க வாங்க, எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, எங்க போனாலும் லேட்டா தான் போறது. சீக்கிரம் வா. அண்ணா வண்டி வந்துருச்சு. ஆ வந்துட்டேன். கடவுளே இல்ல, நல்லபடியா நடக்கும். போலாமா? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? உன் கூட ஏர்போர்ட்டுக்கு வர. அதெல்லாம் வேணாம், நான் தனியா போய்க்கிறேன். ஏய் என்னடா சொல்ற, நீ வெளியூர் போய் படிக்கும் போது எங்களுக்கும் உன்னை கொண்டு வந்து விடணும்னு ஆசையா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நாங்களும் ஏர்போர்ட்டெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இனி எங்க ஆயுசில அதெல்லாம் நாங்க பாப்போமானே தெரியல. உங்களுக்கு சொன்னா புரியாதா, பெரிய பெரிய ஆளுங்கலாம் வர இடம் அது. எல்லாரும் வந்து காமெடி ஆகிறாதீங்க, நான் தனியா போய்க்கிறேன். போடா மாடா. ஆ அவங்க வரலையா? நீ எடுத்து வை, அதெல்லாம் நான் இங்கே வச்சுக்காத. அட நம்ம அங்கே வர வேணாம் தானே சொன்னா? ஒருவேளை நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறோன்னா என்னமோ, ஓம்பிள்ள தானே. துணியெல்லாம் எடுத்து உள்ளவை, அவன் படிச்சுட்டு வரட்டும். என்ன அழாத, சார். சார் இது நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஃபைல் தான். சரி சரி. செக்லாம் கிளியர் ஆயிடுச்சு? செக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. வாங்க மச்சா. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன பிஸியா இருக்கியா? ஆமா லைட்டா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? அம்மாலாம் சௌக்கியமா இருக்காங்க. அப்புறம் நாங்க வந்திருக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டியோட பிசினஸை பத்தி பேசுறதுக்காக தான். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. அப்புறம் இந்த இன்னாகுரேஷனு கல்யாணம்னு கொஞ்சம் காசு கையிலேருந்து போட வேண்டியது இருந்தது. எனக்கும் அதை பற்றி நல்லாவே தெரியும். புரியுது புரியுது. சாரி மச்சான், என்னால் இப்போ புது பிஸ்னஸுக்கு காசு போடுறதுக்கு அந்த நிலைமையில நான் இல்லை. சிஜோ இதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்லாம் தேவையில்லை. அலெக்ஸ் ஆல்ரெடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். இல்லை நான் சொன்னேன்ல, சிஜோக்கும் லாபம் கிடைக்கிற ஒரு விஷயம்தான் இது. அப்புறம் இதோட ப்ரொசீஜர் எப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா நீ இன்வெஸ்ட் பண்ணுறத விட டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி, இதை விட அதிகமாக கூட கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு ஆசை இல்லாமலால அது மச்சா சொல்லும் போது, ஆனால் என்னோடய சிச்சுவேஷன் அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு. சிஜுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் புரியலன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் தமிழில் தானே பேசுகிறீங்க? சின்ன அமௌண்ட்டோட விஷயம் தானே சிஜோ. இப்போ டேவிட் ரியாஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி சரி. இல்லை மச்சா என்னால் அது இப்போதைக்கு முடியாததா. மச்சான் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சுப்பாரு, உனக்கே புரியும். இல்லை மச்சான் இது இப்போ என்ன தான் யோசிக்கிற சொல்லுங்களேன். அப்போ உன்னோட முடிவு இதுதான்னா எனக்கும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான் நான் நினச்சேன். ஆனால் நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்கிறேன்.
அப்புறம் நான் எடுக்கிற முடிவு உனக்கு பிரச்சனை ஏறக்கூடாது. இல்லை மச்சான், என்னால் இப்போதைக்கு கொஞ்சம் முடியாது. அதான் இல்லை, எனக்கு புரியுது. ரியாஸும் டேவிடும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. மச்சான் மச்சான், ஏய் நோ இஷ்யூஸ், டோன்ட் வரி. அக்கா அக்கா அக்கா, யாரு? நளினியா, வாங்க உள்ள உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்க்கா, தாமசன் எங்க? அவரு கடைக்கு போயிருக்காரு. அக்கா, நாங்க இந்த நேரத்துல எதுக்கு வந்தோன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? பணத்துக்காகத்தானே. அப்புறம் எதுக்குக்கா? இதுவே சின்ன அமௌண்ட் தான், இதுக்கு எத்தனை முறை வர்றது? வச்சுட்டு இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு தெரியும். இந்த காத்தாலும் மலையாலும் வச்ச மரம்லாம் வீணா போச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பணம் வாங்கணும். இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றதுக்கா? இது குரூப் லோன் இல்ல, ஒரு ஆள் கொடுக்கலன்னா அது எல்லாரையும் பாதிக்கும் இல்ல. வேற ஒருத்தருக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நாங்க எப்படி அதை அரேஞ்ச் பண்றது? ஒரு விஷயம் பண்றேன், ரெண்டு வாரத்துக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள எப்படியாவது பெரட்டி அடைக்க பாக்குறேன். அக்கா நீங்க சொன்னா மட்டும் போதாது, கண்டிப்பா கொடுக்கணும். அக்கா உங்களுக்கே தெரியும்ல, உங்களுக்கு பணம் கொடுக்கறது இங்க இருக்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு. அதுக்கு அப்புறமாவும் உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் கொடுத்தேன். மறந்துடாதீங்க, ரெண்டு வாரம் தான், அதுக்கு மேல ஆக்கிடாதீங்க அக்கா. இல்ல கட்டிடுறேன், ரெண்டு வாரத்துக்குள்ள கட்டிடுறேன். கண்டிப்பா வரேங்கா. வரேங்கா, ரெண்டு வாரத்துல மறக்காம கொடுத்துருங்க. வரட்டா? அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, அம்மாக்கு முடியல, ஜுரம். அப்படியா? வாங்க வாங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? ஆமா, ஜுரம். சொன்னாங்க மதுவை நான் இப்ப கடையில பார்த்தேன். டார்ச் இருக்குல்ல, பார்த்து பத்திரமா போங்க. ஓகேவா? பார்த்து போறோம். சரி சரி, வரோம். ரெண்டு வாரத்துல குடுத்துறேன். என்ன எல்லாரும் வந்துட்டு போறாங்க? ஏ சும்மாதான், ஒண்ணு இல்லையா?